ஹாய் ஹலோ பார்த்துருக்க எல்லாருக்கும் வணக்கம். நீங்கள் தீபம் சேனலில் இன்றைக்கி என்ன பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நம்ம ITTA அதாவது இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி ட்ரேட் அசோசியேஷன் நடத்துகிற ஒரு கம்ப்யூட்டர் எக்ஸ்போக்கு தாங்க நம்ம வந்திருக்கோம். நேற்று ஒரு பில்ட் எக்ஸ்போக்கு போனோம், அதே மாதிரி இந்த இன்னைக்கு வந்து கம்ப்யூட்டர் எக்ஸ்போக்கு வந்திருக்கோம். இந்த கம்ப்யூட்டர் எக்ஸ்போவில் என்னென்னலாம் இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஒரு சிஸ்டம்க்கு தேவையான ஒரு ஆஃபீஸ்க்கு தேவையான எல்லாமே வந்து இங்கே இருக்குதுங்க. அதாவது பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஒரு ஆஃபீஸ் வைக்க போகிறீங்க, அந்த ஆஃபீஸில் என்னென்ன இருக்கணும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இன்டீரியர் டிசைனிங்லேருந்து அந்த ஒரு கம்ப்யூட்டர் டேபிள்ல இருந்து ஒரு கம்ப்யூட்டர்ல இருந்து சிபியு, அதுக்கான சாஃப்ட்வேர், அதுக்கான எக்யூப்மெண்ட்ஸ், ஆடியோ விஷுவல்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே இங்க கிடைக்குது. நம்ம இதெல்லாம் போயிட்டு ஒரு இடத்துல இதெல்லாம் வந்து நம்ம ஒரு மொபைல் போன் வாங்கணும்னு வச்சுக்கோங்களேன். நம்ம ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுவோம், யூடியூப்ல எந்தெந்த மொபைல் போன்ஸ்லாம் லேட்டஸ்டா வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம். அதுக்கப்புறம் அந்த மொபைல் போன்ஸை யாராவது நமக்கு தெரிஞ்சவங்க வாங்கியிருக்காங்களான்னு பார்ப்போம். வாங்கியிருக்கவங்க மொபைல வாங்கி நம்ம யூஸ் பண்ணி பார்ப்போம். இவ்வளவுலாம் பண்ணி பார்த்துட்டு தான் நம்ம வந்து ஒரு மொபைலை வாங்கலாமா வேணாமா அப்படின்னு சொல்லிட்டு டிசைட் பண்றோம். ஒரு 20,000 ரூபாய் 30,000 ரூபாய் மொபைல்கே இந்த நிலைமனா, ஒரு சிஸ்டம் அப்படின்னு சொல்லி நம்ம எடுத்துக்கிட்டோம்னா, இன்னைக்கு காலகட்டத்தில் எல்லாமே கம்ப்யூட்டரைஸ் ஆயிடுச்சு, எல்லாமே மாடர்னைஸ் ஆயிடுச்சு. நம்ம எல்லாருமே வந்து சிஸ்டம் நம்பி தான் வாழ்ந்துட்டு இருக்கோம் அப்படின்னு கூட சொல்லலாம். எது எடுத்துக்கிட்டாலுமே அதில் ஒரு சிஸ்டம் ஒர்க் அப்படின்றது ஒன்று கண்டிப்பாக இருக்கு. ஸோ அப்போ நீங்கள் வாங்க போற சிஸ்டம் லைஃப்ல எப்பயுமே நம்ம வந்து இப்போ ஒரு தடவை வாங்கினா ஒரு 5 வருஷம் யூஸ் பண்ணுவோம் இல்லையா. ஸோ அந்த 5 வருஷத்துக்கு ஒர்த்தா இருக்கணும்னா, நமக்கு என்ன தேவை, நம்ம அந்த சிஸ்டம்ல என்ன பண்ண போறோன்றதை புரிஞ்சுக்கிட்டு தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கேற்ற மாதிரியான கம்ப்யூட்டர்ஸை நம்ம வாங்கி நம்ம யூஸ் பண்ணோம் அப்படின்னா, நம்மளோட யூசர் எக்ஸ்பீரியன்ஸ் வேற லெவலில் இருக்கும். அந்த மாதிரி இருக்கணும்னா நமக்கு நிறைய கம்ப்யூட்டர் நாலேஜ்லாம் இருக்கணும். ஆனால் நமக்கு அந்த அளவுக்கு கம்ப்யூட்டர் நாலேஜ் இருக்கான்னு கேட்டிங்கன்னா, எனக்கே அந்த அளவுக்கு இல்லை. ஸோ அதனால இதெல்லாம் வந்து நீங்கள் தெரிஞ்சுக்கிறதுக்கு இந்த எக்ஸ்போக்கு வந்தீங்கன்னா, இங்கே நிறைய விஷயம் இருக்கு, நிறைய எக்ஸ்பர்ட்ஸும் இருக்காங்க. அவங்க உங்களுக்கு எது வேணும் வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு கரெக்டாக உங்களுக்கு எடுத்து சொல்லுவாங்க. நீங்களும் வந்து நிறையா விஷயத்தை நீங்கள் கெயின் பண்ணிக்கலாம். அது மட்டும் இல்லாமல் இந்த மாதிரி வீக்கெண்ட் வந்துருச்சு, வீக்கெண்ட் வந்தால் வெளியே கூட்டு போங்க அப்படின்னு சொல்லிட்டு ஃபேமிலியில் இருக்கவங்கள்ட்ட வீட்டில் எல்லாருமே கேட்டுகிட்டே இருப்பாங்க. ஸோ அப்படி வெளில கூட்டு போனால் செலவாகும் இல்லையா, அதை நம்ம எல்லாருமே யோசிப்போம். ஆனால் இங்கே வந்தீங்கன்னா என்ட்ரியும் ஃப்ரீ, அதை தாண்டி இங்கே உள்ள நீங்கள் சுற்றி பார்க்குறதுக்குமே எதுவும் பெருசாக செலவு பண்ண போகிறதுல, எந்த செலவும் பண்ணாமல் நீங்கள் உங்கள் பசங்களை கூப்பிட்டு வந்தீங்கன்னா, அவங்களுக்கு பயங்கரமான இந்த மாதிரி கம்ப்யூட்டர் நாலேஜ்லாம் நீங்கள் சின்ன வயசுலேயே புகட்டுற மாதிரி இருக்கும். ஸோ அதனால் இந்த கம்ப்யூட்டர் உள்ள இந்த எக்ஸ்போ உள்ள போய் பார்க்கணும்னு சொல்லிட்டு எனக்கு ரொம்ப ஆர்வமாக இருக்குது, உங்களுக்கும் ஆர்வமாக இருக்குன்னு எனக்கு தெரியுது. வாங்க உள்ள போய் பார்க்கலாம். ஸோ இந்த எக்ஸ்போக்கு உள்ளே வந்த உடனே பார்த்தீங்கன்னா, ரைட் சைடில், அதாவது சாரி ஆமாம் ரைட் சைடில் தான், ரைட் சைடில் ஒரு ரெஜிஸ்ட்ரேஷன் கவுண்டர் ஒன்று இருக்கும். அந்த ரெஜிஸ்ட்ரேஷன் கவுண்டரில் நீங்கள் வந்து ரெஜிஸ்டர் பண்ணிட்டீங்க அப்படின்னா, எவ்ரி 1 ஹவர் அதாவது 1 மணி நேரத்துக்கு ஒரு தடவை ஒரு லக்கி வின்னருக்கு வந்து ப்ரைஸ்லாம் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. நான் வந்து என்னோடய பேர் ரெஜிஸ்டர் பண்ணிட்டேன், நீங்களும் வந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்கள் பேர் இங்கே ரெஜிஸ்டர் பண்ணிக்கோங்க. நம்ம டீம்லாம் எப்போ போய் ரெஜிஸ்டர் பண்ணுறேங்கப்பா. ஓகே, இப்போ நம்ம இந்த எக்ஸ்போ உள்ளே வந்த உடனே இந்த எக்ஸ்போவில் என்னென்ன நடக்குது அப்படின்றத நம்மக்கிட்ட சொல்கிறதுக்காக இந்த எக்ஸ்போவோட பிரசிடென்ட்டும் செக்ரட்டரியும் சேர்மனும் நம்மக்கிட்ட இருக்காங்க. ஸோ இவங்கள்ட்ட இந்த எக்ஸ்போவை பற்றி நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வணக்கம் சார். அனைவருக்கும் வணக்கம். இங்கே ஈசிஆர் ரோட்டில் இருக்கிற காமராஜர் மணி மண்டபத்தில் 24, 25, 26 தேதியில் மெகா ஐடி எக்ஸ்போ பண்ணியிருக்கோம் இந்த இயரு. ஸோ இது பெரிய அளவில் நடக்குது. இதில் வந்து பார்த்திங்கன்னா பெரிய கம்பெனிகள்லாம் கலந்துக்கிறாங்க. அதில் பார்த்திங்கன்னா ஏஎம்டி, ஹெச்பி, அசூஸு இவங்கெல்லாம் பெரிய கம்பெனிகள் கலந்துக்கிறாங்க. இதில் பார்த்திங்கன்னா கம்ப்யூட்டர், சாஃப்ட்வேரு, பாஸ் பிரிண்டரு, லேப்டாப்பு, கேமரா, ஜெராக்ஸ் மிஷினு, சர்வர், இன்வெர்ட்ரு, யூபிஎஸ்ஸு, கேம்ஸ் கம்ப்யூட்டரு, சிசிடிவி கேமரா, ப்ராடக்ட்ஸு இதெல்லாம் குறைந்த விலையில் கொடுக்குறோம். இதை வந்து விலை மலிவாகவும் தரோம். மேலும் வந்து ஃபைனான்ஸ் வசதியும் இங்கேயே செய்து தராங்க. அதனால் இந்த அரிய வாய்ப்பை பயன்படுத்திக்கின்னு அனைவரும் இங்கே வந்து கலந்துக்கின்னு இந்த இதே எக்ஸ்போவை சிறப்பிக்குமாறு கேட்டுக்கொள்கிறோம். இதில் நிறையா 1 ஹவருக்கு 1 நாங்கள் வந்து லக்கி வின்னர்லாம் செலக்ட் பண்ணி கொடுக்குறோம். ஸோ அதெல்லாம் நீங்கள் பெற்று பயனடையுமாறு தாழ்மையிட வேண்டிக் கொள்கிறோம். நன்றி, வணக்கம். ஓகே, ரொம்பவே அருமையான ஒரு எக்ஸ்போவை இவங்க எல்லாரும் சேர்ந்து நம்மளுக்காக ஏற்படுத்தி கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, அந்த எக்ஸ்போ உள்ளே போயிட்டு என்னென்னலாம் இருக்குது அப்படின்றத பயங்கரமாக எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறோம். வாங்க போயிடலாம். To my party, we're just getting started. A life is a dream or a nightmare starring. Hand me a drink cause I think I'm going. ஓகே, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இந்த சைடாக நடந்து வந்துட்டு இருக்கும்போது இங்கே ஒரு ஸ்டாலில் இந்த மாதிரியான ஒரு ப்ராடக்ட் பார்த்தேன். எனக்கு வந்து கம்ப்யூட்டர் நாலேஜ் அந்தளவுக்கு இல்லாதனால இது என்ன அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு தெரியல. இதில் ஒரே ஒரு சி டைப் சார்ஜிங் போர்ட் மட்டும் இருக்குது, இது என்ன அப்படின்னு சொல்லிட்டு சார்ட்டை கேட்டலாம். சொல்லுங்கள் சார். இது வந்து பார்த்தீங்கன்னா க்ரூஷியல் பிராண்டில் வந்திருக்குது. இது வந்து ஜஸ்ட் ஒரு 47 கிராம்ஸ் தான் இதோட வெயிட்டு. ஆனால் இதில் பார்த்தீங்கன்னா அப் டு 4 TB ஆஃப் ஸ்டோரேஜ் டேட்டா இதில் வைக்கலாம். அதே மாதிரி இது வந்து நார்மல் யூஸுக்காக. இதே வந்து அது வந்து இது வந்து இன்னொன்றுனா பிளாஸ்டிக் பாடி, அதில் இது வந்து மெட்டல் பாடியில் இருக்குது. இதுலேயும் வந்து பார்த்தீங்கன்னா அப் டு 4 TB ஆஃப் ஸ்டோரேஜ், 2 TB ஆஃப் ஸ்டோரேஜ் இருக்குது. அதுவும் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் வெயிங் அரௌண்ட் 100 கிராம்ஸ், ரொம்பவே ரக்கடாக இருக்கும்.
நல்லா இருக்கும். உங்களுக்கு பாக்கெட்லையும் அப்படியே போட்டுக்கலாம், அவ்வளோதான். 2 TB இன் யுவர் பாக்கெட்னு ஆயிடுச்சு. இது பார்த்தீங்கன்னா 4 TB இன் யுவர் பாக்கெட்டு. ஸோ மச் ஆஃப் டேட்டா இட் கேன் ஸ்டோர். ஸோ இட்ஸ் நவ் த நியூ ரெவல்யூஷன். யூ கேன் பை, எப்போதும் நீங்கள் ஒரு இப்போ ஸ்டோரேஜ் வாங்கினீங்கன்னா நிச்சயமாக எக்ஸ்டர்னலில் வந்து SSD போட்டு தான் வாங்குங்க. அது வெயிட்டு கம்மியாகவும் இருக்கும், லைஃபும் நல்லா இருக்கும், உங்களுக்கு வந்து டியூரபிலிட்டியும் கொஞ்சம் நல்லா இருக்கும். ஸோ இது 1 TB மாடல்லா? ஓகே ஓகே. இது எல்லாத்தையுமே வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நான் வந்து சிஸ்டமில் மட்டும் தான் யூஸ் பண்ண முடியுமா, இல்லை ஃபோனில் கூட நான் யூஸ் பண்ணிக்கலாமா? நீங்கள் வந்து லேட்டஸ்ட் ஃபோனில் டைப் சியோட ஃபோனு மைக்ரோ எஸ்பியோட ஃபோனில் கூட போடலாம். கொஞ்சம் லேட்டஸ்ட்டு ஃபோனாக இருந்தால் போதும், அப்படியே இந்த ஃபுல் டேட்டாவை நீங்கள் வந்து ஃபோன்லேயும் பார்க்கலாம். ஓகே. இன்றைக்கி இருக்க காலகட்டத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபோனில் வந்து மெமரி கார்டு அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று கொடுக்கறத நிறுத்திட்டாங்க. ஏன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அவங்க வந்து ஒரு இன்டர்னல் ஸ்டோரேஜ்னு கொடுத்துறாங்க. அப்போ அதுதான் நமக்கு ஸ்டோரேஜா? அந்த ஃபோனை நம்ம லைஃப் லாங் யூஸ் பண்ணுவோம், அந்த ஸ்டோரேஜ் நமக்கு பத்துமா அப்படின்ற ஒரு கேள்விக்குறி எனக்குள்ளேயும் சரி உங்களுக்குள்ளையும் சொல்லி ரொம்ப நாளாக ஓடிட்டுருக்கோம். இந்த மாதிரி ஒரு காம்பாக்டான ஒரு சின்ன டிவைஸ் சுத்தமாக வெயிட்லெஸ்ஸாக இருக்குது. இந்த டிவைஸை வச்சு நம்மளால் நம்ம ஸ்டோரேஜை நம்ம நினச்சி பார்க்க முடியாத அளவுக்கு இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். நம்மளாம் GB பேசிகிட்டு இருக்கோம், இது TB இருக்குது. ஸோ அந்தளவுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது. இந்த மாதிரியான ஒரு டிவைஸ் உங்களுக்கு வேணும்னு நினச்சிங்கன்னா இந்த எக்ஸ்போவில் வந்து செக் பண்ணி பாருங்கள். இதை விட இன்னும் இன்ட்ரெஸ்டிங்காக நிறைய விஷயம் உள்ள இருக்குது, அதெல்லாம் போய் பார்த்துடலாம். ஓகே. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இந்த சைடாக நடந்து போகும்போது இங்கே இருக்கிற கடையை பார்த்தாலே தெரியும் இது நெட்வொர்க்கிங் சம்மந்தப்பட்ட மாதிரியான ஒரு ஸ்டால் அப்படின்னு சொல்லிட்டு. நம்ம எல்லாருமே இன்றைக்கி காலகட்டத்தில் ஃபோனில் மொபைல் டேட்டா யூஸ் பண்ணி யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். ஆனால் ஒரு ஆஃபீஸ் அப்படின்னு சொல்லிட்டு வந்துச்சுன்னா அங்கே இந்த மாதிரியான ஒரு நெட்ஒர்க் சிஸ்டம் இருக்கிறது வந்து மேண்டட்டரியாக ஆயிடுச்சு இந்த காலகட்டத்தில். ஸோ இவங்கள்ட்ட என்னென்னலாம் இருக்குது, என்னென்ன ஸ்பெஷாலிட்டிஸ் இவங்கள்ட்ட இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்டலாம். வணக்கம் சார். வணக்கம் சார். என் பேர் ஃபசல். நான் வந்து இந்த டிஜிசோல்ன்ற கம்பெனி பேசிக்காக ஒரு இந்தியா பேஸ்ட் கம்பெனி. நாங்கள் வந்து இந்தியாவுக்கு இங்கே இந்தியன் என்வரன்மெண்ட்க்கு தேவையான ப்ராடக்ட்ஸ், இந்த நெட்ஒர்க்கிங் ப்ராடக்ட்ஸ் எல்லாம் இங்கே இருக்கிறது எல்லாமே பேசிவ் கேபிள் இதெல்லாம் நாங்கள் மேனுஃபேக்சர் பண்ணுறோம், இந்தியாவிலே மேனுஃபேக்சர் பண்ணுறோம். இந்த ப்ராடக்ட்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா எல்லாம் ஆக்டிவ்னு சொல்லுவாங்க. இந்த ப்ராடக்ட்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ப்ராட்பேண்டு, முன்ன வந்து ப்ராட்பேண்ட் இருந்துச்சு, இப்போ வந்து எல்லாமே வந்து ஃபைபரில் வந்துருக்கு. ஸோ இந்த ப்ராடக்ட்ஸ் எல்லாமே உங்களுக்கு ஃபைபரில் வருது. அது எல்லாமே நம்மக்கிட்ட இங்கே இருக்கிறது வந்து உங்களுக்கு வைஃபை ப்ராடக்ட்ஸு. பேசிக்காக வந்து சின்ன ஒரு 8-10 கம்ப்யூட்டர் வச்சு கனெக்ட் பண்ணோன்னா அதுக்கு உண்டான சுவிச்சஸ்ஸு. இப்போ கேமராஸ் எல்லாம் வீட்டில் நிறைய போகுது, அங்கே வந்து உங்களுக்கு வந்து POE சுவிச்சஸ் தேவைப்படும். ஸோ அது வந்து பவரோட போகும். அது மாதிரி அந்த மாதிரி ப்ராடக்ட்ஸு இது எல்லாமே எங்களது இங்கே தான் கோவாவில் எங்களோட மேனுஃபேக்சர். ஸோ அங்கே மேனுஃபேக்சர் பண்ணுறோம் எல்லாமே. எல்லாமே நாங்கள் ப்ரொமோட் பண்ணுறது பார்த்தீங்கன்னா மேக் இன் இண்டியா தான். ஸோ கரண்ட்டாக கவர்மெண்ட்டும் அதுதான் ப்ரொமோட் பண்ணுறாங்க. ஸோ விஆர் அதுதான் ப்ரொமோட் பண்ணுறோம். ரொம்பவே அழகாக வந்து நம்மக்கிட்ட எக்ஸ்பிளைன் பண்ணாங்க. அதாவது வந்து பார்த்தீங்கன்னா என்னதான் வெளியூர்லேருந்து 1000 ப்ராடக்ட் நம்ம வாங்கினாலும் உள்ளூர் ப்ராடக்ட்டுக்கு தான் நமக்கு என்ன தேவை அப்படிங்கிற ஒரு விஷயம் தெரியும். நம்ம ஊர் ஆளுங்களுக்கு தான் அது தெரியும். ஸோ நம்ம ஊருக்கு ஏற்ற மாதிரி அவங்க நிறைய ப்ராடக்ட் செஞ்சுருக்காங்க. இந்தியன் ஒரு மார்க்கெட்டை சப்போர்ட் பண்ணுறது அப்படிங்கிறது வந்து ரொம்பவே நல்ல விஷயம். அதனால் நீங்கள் இந்த எக்ஸ்போக்கு வந்தீங்கன்னா உங்கள் வீட்டில் நெட்ஒர்க்கிங் ஏதாவது பண்ணணும் அப்படின்னு சொல்லி நினச்சிங்கன்னா இவங்களை கன்சல்ட் பண்ணுங்கள். டிகிசால் அப்படின்னு சொல்லி நினைக்கிற டிகிசால். ஓகே. கம்பெனி பேர் மறந்துடாதீங்க, வந்து நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ சார். ஸோ நம்ம எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக ரொம்ப ஜாலியாக கேம் விளையாடிட்டுருப்போம். திடீர்னு கரண்ட் கட்டவும் கடுப்பாகவும் அந்த மாதிரி நேரத்தில் அந்த நேரத்தில் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறது தான் இந்த மாதிரியான இன்வெர்ட்டர்லாம் இருக்குது. ஸோ இது மட்டும் இல்லாமல் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இன்வெர்ட்டர்லேயே வந்து சோலார் இன்வெர்ட்டர் அதுவுமே வந்து நீங்கள்லாம் ப்ரொவைட் பண்ணுறாங்க அப்படின்ற மாதிரி இங்கே பார்த்தா தெரியுது. ஸோ அதை பற்றி இன்னும் டீட்டெயிலாக இவங்கள்ட்ட கேட்கலாம். சொல்லுங்கள் சார். சார், ஆக்சுவலாக இங்கே வந்து நாங்கள் மைக்ரோடெக் இன்வெர்ட்டர்னு சொல்லிட்டு டீல் பண்ணிகிட்ருக்கோம். செகண்ட் திங்கில் என்னென்ன ப்ராடக்ட்ன்றதுனால சோலார் இன்வெர்ட்டர், பேட்ரிஸ், யூபிஎஸ், ஆன்லைன் யூபிஎஸ் அண்டு ஸ்டெபிலைசர் எல்லா ப்ராடக்ட்டும் பண்ணிகிட்ருக்கோம். செகண்ட் திங் வந்து பார்த்தீங்கன்னா இதில் மெயினாக வந்து நாங்கள் சோலார் தான் நாங்கள் மெயின் ஃபோக்கஸாக பண்ணிகிட்ருக்கோம் மைக்ரோடெக்கில். இப்போ வந்து எல்லாம் ஆன் கிரிட்டு இப்போ வந்துருச்சு, ஆஃப் கிரிட்டும் இருக்குது. ஸோ அதனால் வந்து இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த ப்ராடக்ட்லாம் பார்த்தீங்கன்னா நியூலி லான்ச்சடு. இந்த நியூலி லான்ச்சரில் வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து 1650 VA, 2 KVA, 2.5 அந்த மாதிரி ரேஞ்சிலே இருக்குது. ரொம்பவே பயங்கரமான இன்ட்ரெஸ்டிங்கான இதுவாக இருக்குது. ஸோ இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மே மாதம் வரப்போது வெயில் வந்து பொல பொலன்னு பழக போது இந்த மாதிரி ஒன்று வாங்கி வச்சிங்கன்னா நம்ம எல்லாருமே கரண்ட்டு பில்லை கண்டிப்பாக சேவ் பண்ணலாம். அதுவும் இல்லாமல் நம்ம எல்லாருமே யூஸ் பண்ணுற எனர்ஜி வந்து நம்ம எனர்ஜி யூஸ் பண்ணுறது சார்கோல் யூஸ் பண்ணுறோம், எலக்ட்ரிசிட்டி இது எல்லாமே வந்து நான் ரினியூவபிள் எனர்ஜியாக மாறிட்டுருக்கு. இந்த மாதிரி ரினியூவபிள் க்ளீன் எனர்ஜியை நம்ம யூஸ் பண்ணோம் அப்படின்னா அது நமக்கும் நல்லது, நம்ம சுற்றுப்புழச்சூழலுக்கும் ரொம்ப ரொம்ப நல்லது. ஸோ அதனால் இந்த மாதிரியான சோலார்ஸ் எல்லாருமே பயங்கரமாக என்கரேஜ் பண்ணுங்கள், நீங்களும் உங்கள் வீட்டில் யூஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச் சார்.
எல்லாம் வந்து இப்போ நம்ம அன்றாட வாழ்க்கையில் யூஸ் பண்ணுறதா மாறிடுச்சு. ஏர்பாட்ஸாக இருக்கட்டும், இந்த மாதிரி ஒயர்லெஸ் சார்ஜராக இருக்கட்டும், ப்ளூடூத் ஸ்பீக்கர், ஸ்மார்ட் வாட்சாக இருக்கட்டும், அதுக்கப்புறம் கீபோர்டு, இந்த மாதிரி எல்லா விதமான கேஜெட்ஸும் சார் வச்சுருக்காங்க. பென்ட்ரைவ்ஸ்லேருந்து எல்லாமே வச்சுருக்காங்க. ஸோ இந்த ஸ்டாலை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க சார்? ஒரு அத்தியாவசியமாக வீட்டில் ஐடி சம்மந்தப்பட்ட எது தேவை இருந்தாலும் நம்ம ஸ்டோரில் இருக்குங்க. ஆஃபர் ஸ்டாலுக்காகவே நிறையா போட்டிருக்கோங்க. தயவுசெய்து இந்த ஸ்டால் வந்து விசிட் பண்ணுங்கள். இது ஒரு ஏர்பாட்ஸ் ஆப்பிளாக இருக்கட்டும் சரி, 26,000 ரூபா, அதே மாதிரி எனக்கு ஒன்று 2,500 வேணாலும் அதே ஏர்பாட்ஸ் இருக்குங்க. நம்மள்ட்ட ரெண்டு விதமான ப்ராடக்ட்ஸும் நம்மள்ட்ட இருக்குது. இதே மாதிரி ஏகப்பட்ட நிறையா ப்ராடக்ட்ஸ் இருக்குது. அதுவும் இல்லாமல் ஐடி தாமலம்னு சொல்லிட்டு ஒரு நல்ல கான்செப்ட் இருக்குது. நம்ம ஐடி தாமலம் டக்குன்னு. ஸோ இந்த தாமலத்தில் பார்த்தீங்கன்னா ஐடி தாமலங்க, இந்த தாமலத்தை பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 11 ஐட்டம் இருக்குது. 11 ஐட்டம் நீங்கள் தனித்தனியாக ஆன்லைனில் பார்த்தாலும் 3,000 ரூபா, 2,900 ரூபா கம்மி வராதுங்க. நம்ம ஸ்டால் ஆஃபருக்காக 1,299 ரூபா, 1,299 ஒன்லி கொடுக்குறோங்க. ஸோ இதேமாதிரி நிறைய பொருள் சூப்பராக இருக்குது, வாங்க கண்டு மகிழுங்க. ரொம்ப நன்றி, தேங்க்யூ வெரி மச் தீபம் சேனலுக்கு. ஓகே சூப்பர், ரொம்பவே அழகாக சார் சொன்னாங்க. இந்த ப்ராடக்ட்ஸ்லாம் வேணும்னா இந்த ஸ்டாலுக்கு வந்து நீங்கள் யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. இதை தொடர்ந்து இன்னும் நிறைய கடைகள்லாம் இருக்குது, அதை நம்ம போய் பார்த்துடலாம். தேங்க்யூ ஸோ மச் சார். இப்போ நம்ம எங்கே இருக்கிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இந்த எக்ஸ்போவில் டேலி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வேர்டை வந்து நான் பார்த்தேன். டேலி அப்படின்னா எல்லாருக்கும் என்ன அப்படின்னு சொல்லிட்டு தெரியும், கணக்கு அப்படின்றது தான் எனக்கு தெரிஞ்ச பேசிக். என்னோடய அறிவை வச்சு பார்த்தீங்கன்னா பேசிக் அதுதான். ஸோ எந்த ஒரு கடையாக இருந்தாலும் எந்த ஒரு இடமா இருந்தாலும் அங்கே கணக்கு பிள்ளை அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் அந்த காலத்துலலாம் இருந்துட்டு இருப்பார். ஆனால் இப்போ அவருக்கு மாற்றாக இந்த டேலி அப்படிங்கிற சாஃப்ட்வேர் வந்து இருக்குது. ஸோ இந்த சாஃப்ட்வேர் வந்து பார்த்தீங்கன்னா எதுக்கெல்லாம் யூஸ் ஆகுது, என்னென்ன மாதிரியான இடத்துல இதெல்லாம் யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிறத இங்கே இருக்கிற எக்ஸ்பர்ட்ஸ் கிட்ட கேட்டலாம். ஹலோ சார். வணக்கம் சார், பார்த்திபன் பேசுகிறேன். அண்டு டேலி சப்போர்ட் சார்பாக அண்டு ERP கம்யூனிகேஷனு. இப்போ ஆக்சுவலாக வந்து ஒரு பிஸ்னஸை ஸ்டார்ட் பண்ணோன்னா நம்ம நார்மலாக வந்து அவங்க அக்கௌண்ட்ஸ் மெயின்டைன் பண்ணோம். அண்ட் அக்கௌண்ட்ஸில் வந்து பார்த்திங்கன்னா சேல்ஸ் அண்டு பர்ச்சேஸ் ரிசிப்ட் ட்ரான்ஸ்லேஷன் பேங்க் டீட்டெயிலாம் பார்க்கணும். அதுக்காக நம்ம என்ன பண்ணோன்னா இப்போ அதுக்கு டேலி அக்கௌண்டிங் சாஃப்ட்வேர் போட்டுட்டோம்னா நம்ம ஆக்சுவலாக டே பை டே என்னென்ன ட்ரான்ஸ்லேஷன் நடக்குது, என்ன பில்லிங் பண்ணுறோம், என்ன பர்ச்சேஸ் பண்ணுறோம், சேல்ஸ் பண்ணுறோம் சம்மந்தப்பட்ட எல்லா வழக்குகளையும் நம்ம டேலி அக்கௌண்டிங் சாஃப்ட்வேர் மூலம் தெரிஞ்சுக்கலாம். அதே மாதிரி இப்போ GST-லாம் வந்து கவர்மெண்ட் அப்ளை பண்ணலாம் வந்து நம்ம ஆன்லைன்லேயே GST ஃபைல் பண்ணிக்கலாம். அந்த ட்ரான்ஸாக்ஷன் டீட்டெயிலாக இருக்கட்டும், அந்த பேமெண்ட் ட்ரான்ஸாக்ஷன் எல்லாமே இப்போ ஆன்லைன் ப்ராசஸிங் கொடுத்துருக்கோம் நம்ம. இதிலிருந்தே நம்ம இன்வாய்ஸிங் பண்ணிக்கலாம் அண்டு டேலி GST ஃபைல் பண்ணிக்கலாம். அண்ட் ஒரு நிறுவனத்துக்கான லாப நோக்கம் என்ன இருக்குன்றதை நம்ம ப்ராஃபிட் லாஸ் எல்லாமே இது டிஃபால்ட்டாக ஒன் பட்டன்லேயே நம்ம டிஃபால்ட்டாக தெரிஞ்சிடும். ஒரு நிறுவனத்துக்கு நம்ம என்ன பண்ணுறோம், என்னென்ன நடவடிக்கை இருக்குதுன்றது எல்லாமே ட்ராக்கிங் மாதிரி நம்ம ட்ராக்கிங் சாஃப்ட்வேரை வச்சு இந்த டேலி ERP மூலம் நம்ம கணக்கு வழக்கில் சரி பார்த்துக்கலாம். ரொம்ப அழகாக சொன்னீங்க. இப்போ ஒரு கம்பெனி இருக்குது, ரெண்டு கம்பெனி இருக்குது. ஒரு கம்பெனி வந்து நார்மலாக ஒரு அக்கௌண்டிங் சாஃப்ட்வேர் வந்து யூஸ் பண்ணுறாங்க, ஒரு கம்பெனி நம்ம டேலி சாஃப்ட்வேர் யூஸ் பண்ணுறாங்க. இந்த ரெண்டு கம்பெனிக்கு ஒரு டிஃப்ரென்ஸ், மேஜர் டிஃப்ரென்ஸாக நீங்கள் எதை சார் சொல்லுவீங்க? இப்போ ஆக்சுவலாக என்னென்னா டேலியை பொறுத்தவரை ஓவரால் இந்தியா முழுக்க ஆடிட்டர் வந்து யூஸ் அண்ட் ஃப்ரெண்ட்லியாக நம்ம டேலி கொடுத்துருக்காங்க. ஏன்னா இதுலேருந்து நம்ம கவர்மெண்ட்டோடைய GST எல்லாமே இந்த டிஃபால்ட்டாக போகிற மாதிரி நம்ம கம்பைல் பண்ணி வச்சுருக்காங்க. அதனால் மேக்ஸிமம் கஸ்டமருக்கு சூஸ் பண்ணுறதுக்கு ரீசனே வந்து இன்வாய்ஸுக்கு அண்டு GST வந்து த்ரூ டேரக்ட் ஆன்லைன் மூலம் நம்ம ஒன் பட்டனில் நமக்கு டேட்டா ட்ரான்ஸாக்ஷன் நடந்துடும். அதனால் மேக்ஸிமம் கஸ்டமர் டேலி லைக் பண்ணுறதுக்கு ரீசனே வந்து பார்த்திங்கன்னா இந்த GST அண்டு இன்வாய்ஸுக்கு அண்டு ஸ்டாக் மெயின்டெனன்ஸ்க்கு எல்லாமே ப்ராப்பராக இருக்கும். சூப்பர் சார். நமக்கு வந்து இந்த அக்கௌண்டன்ஸ் அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஒரு கஷ்டமான ஒரு விஷயம். அதை மெயின்டைன் பண்ணுறது, அதை கரெக்டாக நம்ம ப்ராப்பராக வச்சுருந்தா தான் ஒரு கம்பெனியோட அக்கௌண்ட்ஸ் கரெக்டாக இருந்தால் தான் அந்த கம்பெனியே கரெக்டாக இருக்கும். ஸோ அதுக்கு வந்து உங்களுக்கு பயங்கர யூஸ்ஃபுல்லாக இருக்கும் போது இந்த டேலி சாஃப்ட்வேர். ஸோ இந்த எக்ஸ்போக்கு வந்தீங்கன்னா இது என்ன அப்படின்னு சொல்லிட்டு இவங்கள்ட்ட வந்து கேளுங்க, இவங்க சூப்பராக எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க. நல்லா தெரிஞ்சுக்கிட்டு நீங்கள் ஒரு கம்பெனி வச்சுருக்கீங்கன்னா அங்கே இந்த டேலியை யூஸ் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ சார். தேங்க்யூ சார். Thank you.
ஸோ இந்த எக்ஸ்போவில் வந்ததுலேருந்து வாவ் அப்படின்னு சொல்ல வைக்கிற வவ் ஃபேக்டர் நிறையா இருந்துச்சு. ஆனால் அந்த வவ்லையே பெரிய வவ்வாக என்னை சொல்ல வச்சது இங்கே இருக்குது என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அந்த டிஸ்பிளே. ஸோ அதை பார்த்தீங்கனாலே தெரியும் நீங்களும் வந்து கண்டிப்பாக வாவ் அப்படின்ற வார்த்தையை சொல்லாமல் இருக்கவே மாட்டீங்க. ஸோ இந்த அளவுக்கு கேர்வ்டாக இந்த அளவுக்கு பெருசாக ஒரு டிஸ்பிளே வந்து நான் இங்கே தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறேன். இந்த மாதிரியான ஒரு டிஸ்பிளேயில் நம்ம கேம் விளாடணும், நம்ம கேமிங் எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத யோசிச்சு பார்த்தாலே எனக்கு வந்து கூஸ் பம்ப்ஸ் ஆகுது. ஸோ இந்த மாதிரியான ஒரு சிஸ்டம் தான் எல்லா பசங்களோட ஒரு டீம் சிஸ்டமாக இருக்கும். ஸோ இந்த டிஸ்பிளே மட்டுமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 3 lakhs கிட்ட வரும். அது இல்லாமல் அந்த சிபியூ, அந்த லேப்டாப் எல்லாம், அந்த கீபோர்டு, மவுஸ் எல்லாமே செட்டாக சேர்த்து ஒரு 6 to 7 lakhs இருந்துச்சு அப்படின்னா இந்த அளவுக்கு பிரம்மாண்டமான ஒரு ஒரு செட்டப்பை உங்கள் வீட்டில் நீங்கள் பண்ண முடியும். ஒரு கிரியேட்டராக இருக்கட்டும், ஒரு கேமராக இருக்கட்டும், யாராக இருந்தாலுமே அவங்களுக்கு இதுதான் ஒரு ட்ரீம் டெஸ்டினியாக இருக்கும் அப்படின்னு கூட சொல்லலாம். ஸோ இந்த மாதிரியான ஒரு சிஸ்டம்லாம் நீங்கள் வாங்க முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா என்னால் கண்டிப்பாக வாங்க முடியாது, ஆனால் பார்க்கறதுக்கு முடியும். இங்கே வந்து மேனுவலாக நம்ம யூஸ் பண்ணி பார்க்கலாம். அதுவும் இல்லாமல் நம்மளோட விருப்பத்துக்கு என்னங்க அவங்க வந்து கேம் டவுன்லோட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இப்படி போயிட்டு அப்படி வந்து நம்ம இதில் கேம் கூட விளையாடி பார்க்கலாம். எனக்கு வந்து ரொம்ப எக்ஸைட்டடாக இருக்குது. நீங்களும் இதே மாதிரி எக்ஸைட் ஆகணும், இதே மாதிரி நிறைய டெக்னாலஜி பற்றின விஷயம் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்ம எக்ஸ்போக்கு கண்டிப்பாக வாங்க. பாத்தீங்கன்னா ஏரோ சிஸ்டம்ஸ் அண்ட் சேஃப்டி எக்யூப்மெண்ட்ஸ் அவங்க போட்டிருக்க ஸ்டால்ல தான் நம்ம வந்து இருக்கிறோம் ஒரு ஆஃபீஸ்க்கு ஒரு சிஸ்டம் எந்த அளவுக்கு முக்கியமோ அதே அளவுக்கு சேஃப்டியும் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா ஃபயர் ஆயிடுச்சு அப்படின்னா நம்ம காசு போட்டு வாங்குற இவ்வளோ எல்லாமே டெக்னிக்கல் ஐட்டம்ஸ் ஐடி ஐட்டம்ஸ் எல்லாமே வந்து எரிஞ்சு வேஸ்ட்டாக தான் போகுது. ஸோ அந்த மாதிரி எதுவும்
ப்ராடக்ட் வந்து டிஸ்ட்ரிபியூட்டர் அண்டு வந்து பாதி ப்ராடக்ட்ஸ் பார்த்திங்கன்னா 50% ஆஃப் ப்ராடக்ட் வந்து ஓன் மேனுஃபேக்சரிங். ஸோ எங்களோட மெயின் நோக்கம் பார்த்தீங்கன்னா இண்டஸ்ட்ரியில் வந்து ஜீரோ ஆக்சிடென்ட் இது பண்ணணும்னு சொல்லிட்டு, ஏன்னா ஒர்க்கர்ஸ் லேபர்ஸ் எல்லாமே அதுக்கு தேவையான ஃபயர் எக்ஸ்டிங்குஷர்லேருந்து பர்சனல் ப்ரொடெக்டிவ் எக்யூப்மெண்ட்ஸ் சொல்லுவாங்க. ஸோ ஏ டு இசட் ஹெட் ஃப்ரம் ஹெட் டு டோ ஃபுல்லாகவே கவர் பண்ணுறோம். ஸோ இப்போ இண்டஸ்ட்ரிக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா நீங்கள் காலையில் ஆர்டர் பண்ணிங்கன்னா ஈவினிங்குள்ளே நம்ம சப்ளை பண்ணுறோம் பாண்டிச்சேரியில். அதர் ஸ்டேட்லாம் இந்தியா ஃபுல்லாக பண்ணிகிட்ருக்கோம். மோஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா ஒரு 30-40 டாப் எம்என்சிஸ் பண்ணிகிட்ருக்கோம் இந்தியா ஃபுல்லாகவே. ஸோ எனி திங் நீங்கள் வந்து எங்களுக்கு ஜஸ்ட் கால் பண்ணால் போதும். அது மட்டும் இல்லாமல் இப்போ நீங்கள் ஹோட்டல்ஸு, கமர்ஷியல் பில்டிங்கு, மாலு எல்லாத்துக்குமே ஃபயர் என்ஓசி அதாவது எக்ஸ்டிங்குஷர் அந்த ஹைட்ரண்ட்லாம் இன்ஸ்டால் பண்ணிவிட்டு அதுக்கு என்ஓசியும் நாங்களே எடுத்து கொடுத்துருவோம். ஸோ எனி கைண்ட் ஆஃப் இண்டஸ்ட்ரியல் சேஃப்டி ப்ராடக்ட்ஸும் எங்களை அப்ரோச் பண்ணுங்கள். தேங்க்யூ. ரொம்ப அழகாக சொன்னீங்க. ஸோ எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா சேஃப்டி ரொம்ப முக்கியம். ஒரு ஆக்சிடென்ட் அப்படின்னு ஒன்று நடந்துச்சுன்னா அதில் இழக்கிறது காசு பணமாக இருந்தால் கூட பரவாயில்ல, உயிராக இருந்துச்சு அப்படின்னா அது விலை மதிக்க முடியாதது. ஸோ அதனால் ஜீரோ ஆக்சிடென்ட் அப்படிங்கிறத ஒரு தீமாக வச்சு பண்ணுறது எனக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கு சார். கண்டிப்பாக நீங்கள் வந்து ஏதாவது ஒரு சேஃப்டி மெஷர்ஸ் எடுக்கணும் அப்படின்னு சொல்லி நினச்சிங்கன்னா நம்ம ஸ்டாலில் வந்து பாருங்கள். அதே மாதிரி இந்த எக்ஸ்போவில் இன்னும் நிறையா இருக்குது, எல்லாத்தையுமே பார்த்துடலாம் வாங்க. Oh.
வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஃபுல்லாக எக்ஸ்ப்ளோர் பண்ணி முடிச்சாச்சு. இந்த எக்ஸ்போ வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு, எனக்கு ரொம்பவே ஆச்சரியத்தை கொடுத்துச்சு, எனக்கு நிறைய ஆசையை தூண்டுச்சு. பயங்கரமாக இருக்குங்க இந்த எக்ஸ்போ. அங்கங்கே வந்து பார்த்தீங்கன்னா பெரிய பெரிய சிஸ்டம் நம்ம நினச்சி கூட பார்க்க முடியாத அளவுக்கு பிரம்மாண்டமான சிஸ்டம்லாம் போட்டுச்சுட்டு, வாங்க வாங்க வந்து கேம் விளையாடி பாருங்கன்றாங்க. நம்மளாம் வந்து உடுவமா போயிட்டு ஒரு மாதிரி தாளி தாளி தாளிச்சாச்சு எல்லா சிஸ்டமையும். அது மட்டும் இல்லாமல் இங்கே வேறு லெவலில் இன்னும் நிறைய விஷயம்லாம் இருக்குது. டெக்னாலஜியில் நீங்கள் வந்து ரொம்ப அட்வான்ஸ்டாக இருக்கணும், உங்களை சுற்றி இருக்கவங்களோட நீங்கள் அப்டேட்டடாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி நினச்சிங்கன்னா கண்டிப்பாக இந்த எக்ஸ்போ வந்து விசிட் பண்ணி பாருங்கள். காலையில் 10 மணிலேருந்து நைட் 9 மணி வரைக்கும் இந்த எக்ஸ்போ இருக்கும். ஸோ இன்றைக்கி சாட்டர்டே, இன்றைக்குமே நீங்கள் மதியத்துக்கு மேலே ஃப்ரீயாக இருந்தீங்கன்னா வந்து பாருங்கள். அப்படி இல்லைனா நாளைக்கு சண்டே வந்து இந்த இடத்துல வந்து எல்லாமே வந்து செக் பண்ணிட்டு போங்க. காலையில் 10 மணிலேருந்து நைட் 9 மணி வரையும் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இங்கே பயங்கர இன்ட்ரெஸ்டிங்காக எனக்கு ஜாலியாக இருந்துச்சு. பட் ஆனால் நம்ம டெக்னிக்கல் டீம் இருக்காங்க பார்த்தீங்களா, அவங்களுக்கு வந்து உண்மையாகவே நம்ம ரொம்ப பெரிய தேங்க்ஸ் சொல்லி தான் ஆகணும். ஸோ நம்ம கேமராமேன் கீர்த்திவாசன் அவர்களுக்கும், அசிஸ்டன்ட் கேமராமேன் சந்தோஷ் அவர்களுக்கும், நம்ம ஆர்கனைசர் வெங்கடண்ணன் அவர்களுக்கும் நம்ம வந்து இந்த நேரத்தில் அந்த தாழ்ந்த சாரி நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். அதை தொடர்ந்து நீங்களும் வந்து கண்டிப்பாக இந்த எக்ஸ்போ வந்து விசிட் பண்ணி பாருங்க. இதே மாதிரி இன்னொரு ஒரு சூப்பரான ஷோவில் அவங்க எல்லாரையும் வந்து மீட் பண்ணுற வரைக்கும் திஸ் இஸ் பிஜிஆரி சைனிங் ஆஃப் வித் மை டீம். பாய்.